நம்ம கூட கார்த்திக் சார் இல்லைனாலும் மினி கார்த்திக் சார் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கூட இந்த இடத்துல கவுண்டமணி சார் இல்லைனாலும் நம்மளோட மினி கவுண்டமணி சார் அவரு இங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து அந்த காட்சியை வந்து அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கிற மினி பர்ஃபார்மன்ஸா? ஆமா, அந்த இந்து யாரும் தெரியுமா? வேற யாருமே இல்ல, நம்மளுடைய மீனா மேம் தான் அந்த இந்து. இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க நீ? இல்லப்பா, எனக்கு அந்த இந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோ. பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணுமே. யார் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ? இல்லப்பா, அந்த பொண்ணை இந்த ஹார்ட்ல இருந்து நான் பிச்சு எடுக்க முடியல. தயவு செய்து அதை ப்ரப்போஸ் பண்ணது ஐடியா தான் சொல்ல. சரி சரி சரி, ஓடிவா. இப்போ இந்த ரோஸை வச்சு இந்து கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா? ஆட போப்பா, இந்த போறாளே அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கே ஆறு மூலம் பூ தேவைப்படும். நீ இந்த நேரத்துல இந்த ஒரு பூ வச்சு ப்ரப்போஸ் பண்ணலாங்கிற உன் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தேன், அது போச்சுப்பா. உனக்கு ஐடியா வேணும்னா போ. பிரதர் 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 ஏதாவது சொல்லுங்க பிரதர். இந்த ரோஸ் எடுத்து ஒரு ரொமான்டிக் லுக் கொடுங்க. அது எப்படி பிரதர் ரொமான்டிக் லுக்கு? சொல்றேன் சொல்றேன். எப்படி? ஐயோ, முடியல முடியல முடியல. பிரதர் 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 என்ன பிரதர் இதுக்கே அப்படி பயந்துட்டீங்க? நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுக்கணும். சரி, நல்லா கவனமா கேட்டு. சரி சரி, இப்போ நான் தான் காலிங். அப்ப நானே இப்படி குறுக்கலாம் பேசலாம். இருக்கட்டு இருக்கட்டு, ஏதோ சொல்லுங்க எப்படி. சரி, இப்ப நான் தான் காலிங். இந்த ரோஸ் எடுத்து இந்து பக்கத்துல போய் நல்லா பார்த்து நின்னு, இந்து ஐ லவ் யூ. காலிங், காலிங், இப்போ அந்த பூ வாங்கிட்டு போனாங்களே, அது உங்க நீங்க கொடுத்த பூ தான். எனக்கு நான் தானே காலிங்க. அப்புறம் அந்த சிரிப்பு சிரிச்சாங்களே, அதுவும் உங்களுக்கு தான். அந்த தேங்க்யூ சொன்னாங்களே, அதுவும் உங்களுக்கு தான். எனக்கு நான் தான் காலிங் இல்ல. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா? இல்ல இல்ல இல்ல, கலெக்ட் நல்ல வேணா. உங்க அப்பா காலத்துல இருந்து எங்களால அவங்களை கரெக்ட் பண்ணவே முடியல. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு காமெடி பண்ண சொன்னா குழந்தைத்தனமா காமெடி பண்றாங்க. குழந்தையே கூப்பிட்டு காமெடி பண்ண சொன்னா அது எப்படி காமெடி பண்ணும்? ஆமா ஜெய், அதே மாதிரி ஒரு கியூட்டான, அதாவது என்ன மாதிரி ஒரு குழந்தை லத்திகா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் லத்திகா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஊரடங்கு பத்தி எல்லாம் பேச தெரியாதுங்க, அதை பத்தி நான் பேசவும் மாட்டேன். சரி, நான் சொல்ற கதையை கேளுங்க. நான் ஒரு நாள் ரோட்டு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த வழியில ஒருத்தன் உட்காந்து எழுதிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏ ஏன்டா ரோட்ல உட்காந்து எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், அது ஒண்ணும் இல்லக்கா, எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, அதனால தான்க்கா பப்ளிக்கா எழுதிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பார்த்து ஒருத்தன் அக்கானா? வேற யாரும் சொல்ல, அத்தை தான் கூப்பிடுவாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குங்க, அந்த கோயில ஒருத்தன் குரு குரு குருன்னு பாத்துட்டு இருந்தான். குரு குருன்னு பார்த்தா அப்புறம் என்ன புரு புருன்னு பார்த்தா? குரு குருன்னு பார்த்தான். அவன்ட நான் கேட்டேன், ஏய் ஏன்டா நீ அந்த கோயில குரு குரு குருன்னு பாத்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். அவன் வாயும் திறக்கல பதிலும் சொல்லல. சரி, என்னதான் நடக்குதுன்னு எட்டி பார்த்தா கோயில இருக்க உண்டையில உடச்சு காசு திட்டிட்டு இருந்தாங்க. அவனுக்கு என்ன கேட்டேன், ஏன்டா அந்த இடத்துல காசு திட்டிட்டு இருக்காங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், என் கல்யாணமும் இங்கதான் நடந்துச்சு, அப்ப அந்த கடவுள் என்ன வந்து காப்பாத்தினாரா காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்றானே. இந்த மாதிரி மனுஷன் நீங்க எங்கேயாவது பாத்துருப்பீங்களா? பாத்திருக்கேன். தமிழ்நாட்டுல பாதி கோயில திருட்டு போறதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் தெரியும். ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் பாத்துக்கிட்டே இருக்கான்,
என்னடா அது யாரா இருக்கிறா சண்டை, எங்க அப்பாவுக்கு இன்னொரு ஆளுக்கும், யாரா உங்க அப்பா சண்டையா? அதுக்குத்தான் காமெடி சொல்லி இருக்கு. நீங்க இது வரைக்கும் பேய் படத்துல நடிச்சிருக்கீங்க, அதான் பேய் ஜோக்குன்றது. பக்கத்துல மேடம் சிரிச்சுட்டாங்க பாருங்க. என் பையன் என்ன மாதிரி பெரிய படிப்பாளிங்க, அவன் ஒரு நாள் டிக்ஷனரிய பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான். அவனோட பையனை கேட்டேன், ஏ ஏன்டா டிக்ஷனரிய பார்த்து சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒன்னே சொல்றான், அதுவா எங்க மிஸ் தான் சொன்னாங்க அத்தம் இல்லாம சிரிக்க கூடாதுன்னு, அதனால தான் அத்தம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுவும் நான் உங்களுக்கு தான். என்ன ஜெய் அங்கிள்ங்கிற ஒரு ஆதவன் அண்ணாங்கிற எவ்வளவு கொடுத்தாரு? அண்ணா ஒரு ஆதவன் தாத்தா சித்தப்பா அந்த மாதிரி அப்படி சொல்லுமா? கரெக்ட்டா பேசுமா இல்லையா? மாத்த கூடாது. ஆதவனே தாத்தானே அப்ப முத்து. அந்த ஃபைல்ஸ் மாத்திரை கொண்டு வா. இனா மேம் ஐ லவ் யூ பேபி. ஓ தேங்க் யூ பேபி, ஐ லவ் யூ டூ. நம்ம எப்பவுமே பார்த்த சூப்பர் ஸ்டாருடைய ஃபேவரட்டான ஃபிலிம் கபாலி, அந்த படத்துல இருந்து ஒரு டயலாக சூப்பர் ஸ்டார் பேசாம அந்த படத்தையே இயக்குனர் இமயம் அவர்கள் டைரக்ட் பண்ணி மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இன்னைக்கு நான் ஒரு சின்ன கற்பனையா பண்றோம். சூப்பர் ஸ்டாரோட டயலாக ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். தமிழ் படங்கள் இங்க மருள் வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு சொந்த விடுந்த குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படி வந்து நிப்பாரு, அந்த மாதிரி கபாலி நடிச்சியாடா கபாலிடா. இதுதான் அந்த ஒரிஜினல் டயலாக். ஸோ இந்த டயலாக இப்போ இயக்குனர் மீம் பாரதராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்குறார். ரெடி? சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பொது இசையும் இரு கண்மணி பொன் இமைகள் தாழ. இனிய தொழுமக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதராஜா பேசுது. இதுவரை கிராமத்து கதாபாத்திரங்களை மட்டும் இயக்கிக் கொண்டிருந்த நான் முதல் முறையாக மீண்டும் எனது கருப்பு மண் சூப்பர் ஸ்டார் ரஜினியால் நடித்து கபாலி திரைப்படத்தை முதல் முறையாக மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து இயக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் இனிய தமிழ் மக்களுக்கு அடுத்து தமிழ் வார்த்தை வல்லுங்களே. English is my funny language. Okay. இப்ப நம்ம எம்ஜிஆர் அவர்களை வரவேற்கணும். எங்க எம்ஜிஆர்? எனது கனவு கண்ணன் எம்ஜிஆர். என்ன பண்ணணும் ஜெயில உழைச்சிக்கிட்டு வெளியே வரேன். அதுக்கு அவசியமே இல்லை, அவங்களே ரிலீஸ் பண்றாங்க ஆஃப்டர் 25 இயர்ஸ். இல்லை இதுக்கு ஏதாவது மியூசிக் போட்டா பண்ணுவேன். இருக்கு இருக்கு ஒரு ஓப்பனிங் சாங். ரெடி? கிட்டார்ல ஏதாவது தண்ணி ஊற்றிட்டாங்களா? அது என் வாய்ஸ்ல கிட்டார் கிட்ட அப்படிதான். ரெடியா? அப்படி ஆரம்பிச்ச உடனே நெருப்புடா. ஏய் ஓடுறா ஓடுறா, ஏய் அந்த பிள்ளைய தூக்கு. ஏய் நெருப்பா, எங்க நெருப்பு எங்க நெருப்பு ஊத்து. இப்ப நான் டயலாக் சொன்னா கேட்டு. ஓகே. தமிழ் படங்களில் மறுவைத்து மீசை முறிக்கொண்டு லுங்கி கட்டிக்கொண்டு நம்பியா ஏ கபாலி என்று சொன்னவுடன் குனிஞ்சு சொல்லுங்க எஜமான் வந்து நிற்பாரு, அந்த மாதிரி கபாலி என்று நினைத்தாயா? இல்லை கபாலிடா. இப்ப பாருங்க, தமிழ் சினிமாவில் மீசையை முறுக்கிக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னதும் ஐயோ சொல்லுங்கம்மா அப்படி பயந்துட்டு வந்து நிப்பான, அந்த மாதிரி கபால் நினைச்சிங்களா? கபாலியா? அவர் பேசுறது எல்லாமே ஓகே, பட் நடுவில் கொஞ்சம் லேக் இருந்தது, அதை மட்டும் நான் தூக்கிது. லேகா? அதெல்லாம் என் உணர்வு, அதெல்லாம் என் ஃபீலிங்,
அதெல்லாம் என் எண்ணத்தின் ஓட்டம். அதெல்லாம் ஏன் வேற ஏதாவது சொல்லவா இல்ல அதை வச்சுக்கிறீங்க? நீங்க எதுவும் சொல்ல வேணா, இதை பேசாம உங்க ஸ்டைலே நடிச்சுக்கணும். நான் வந்துட்டேன்னு சொல். வந்துட்டேன். திரும்ப வந்துட்டேன்னு சொல். வந்துட்டேன். ஹலோ டயலாக், நான் வந்துட்டேன்னு சொல். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல். நீங்க தான் சொல். ஆமா, இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? லாட்ஸ் ஆஃப் டென்ஸ். இதெல்லாம் நீங்க மக்களை பார்த்து சொல்லணும். You have to view the camera and tell the dialogue. வெறும் மக்களை பார்த்து தான் நடிக்கிறேன். ஆமா, முன்னாடி யாருமே இல்லையா? எனக்கு யார் இல்லைனாலும் சொல்லணும். ரெடி, ஆக்ஸ். மொத்த வசனத்தையே என் ஸ்டைல சொல்றேன், உட்கார்ந்து பாருங்க. என் தலையெழுத்து ஆரம்பி. ஆக்ஸ். விடுதலை, விடுதலை, ஐயோ விடுதலை, அம்மா விடுதலை, தம்பி விடுதலை, தாத்தா என்ன விடுதலை பண்ணிட்டாங்க. அப்படியா? எல்லார்ட்டையும் சொல்லுங்க, நான் வந்துட்டேன், நான் போயிட்டேன். மை பேட் டைம். என்ன பண்றது, என் குருநாதர் பாட்டுக்கு இந்த படத்தை பாயில விட்டு போயிட்டாரு. அதை நான் இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவர் ரேஞ்சுக்கு வேணா எம்ஜிஆர் சாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் அப்படி இல்லை. நடிகத்திலத்தை வச்சு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் விட்டாலும் உங்கள் சிஷியர் படத்தை எடுத்துக்கிறவாரு, நோ ப்ராப்ளம். ஏன் பாட்டுக்கியா? நான் எப்படியும் நடிகத்திலத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல திரைப்படமாக கொடுத்துருவேன். இப்ப அவருக்காக தான் வெயிட்டிங். எங்க இன்ன சிவாய் சார் வரலையே, காலையிலேருந்து ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட, மடியில் வச்சு தாராட்ட. தமிழ் படங்கள் இங்க மரம் வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு கூப்பிட்ட உடனே சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு வந்து நிப்பான. அந்த மாதிரி கபாலி இல்லடா, நான் கபாலிடா அப்படின்னு ஆவேசமா பேசணும். எதுக்கு இந்த டயலாக்லாம் பேசுறேன்? அதாவது 25 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி வந்தாலும் நீங்க இன்னும் இளமையோட தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பவர்ஃபுல்லான டயலாக். ரெடி, ரெடி, லைட்ஸ், ஆக்ஷன். அபிள் சிடிபால வீசே முறுக்கிக்கிட்டு பரு வச்சுக்கிட்டு லுக்கி கட்டிக்கிட்டு எப்படியாருடே கமாலி அப்படின்னு கூப்பிட்ட உண்டு சொல்லுக எஜமாடு வந்து நிப்பாடு. இதுக்கு நீங்க நெஞ்சில் அடிச்சு கூடாது, நான் தான் வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கணும். எதிலே சொல்லக்கூடாது, எஜமாடு வந்து நிப்பாடு. எல்லாம் என் நேரம். என்ன மாதிரி வேணும் நீ சொல்லு. எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வேணும். அதாவது கௌரவம் படத்துல நீங்க அந்த ஃபோர்ஸ் ஆஃப் டயலாக் பேசுவீங்கல்ல, இத முன்னாடியே சொல்ல வேண்டியது. எஸ் எஸ், இப்ப புடிச்சிட்டார் அவர். இப்ப பண்ணிடுவார், இப்ப பண்ணிடுவார். கேட்ச் இட். அவள் சிரிபால பிசியை முறுக்கிக்கிட்டு பரு வச்சுக்கிட்டு அப்ப ஏறே கமாரி அப்படி கூட்டோட்டு இல்லங்க பாட வந்து நிப்பாட. அந்த மாதிரி கமாலி நடிச்சியா? எங்க போறீங்க? ஹலோ கமாலி, நான் ஃபூல். சார், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஏற்கனவே என்ன எல்லாரும் வெளியில டபுள் மீனிங் டைரக்டர் இருக்காங்க. இல்ல சார், வேணாம் சார், திரும்பி நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போகணும் அப்படியே திரும்பி வந்துட்டேன் சொல்லு. ஐயா, நீங்க வரணும் இப்போ. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போடுறோம்? எனக்கு ஒரே ஒரு டவுட், ஏன் 25 வருஷத்துக்கு அவ்வளவு லெந்தா எடுக்கறீங்க? 25 வருஷத்துக்கு போவேடாமா. எனக்கு இதுவே ஃபுட்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆயிடும், ஃபிலிம் ரோல் கூட கிடைக்காது. நீங்க பேசாம 2 வருஷம்னு வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போடுறோம்? வாயில பெத்தல் பாக்கு போட்டு போடுங்களா? இல்ல ஏதோ மென்னிட்டே இருக்கீங்களே. ஒரு எபோஷன் இருக்குடா. சரி ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போடுறோம் அப்படியே வந்துட்டோம் போடவா. கபாலி இதாங்க யமலோகம். இந்த யமலோகத்துல தப்பு செஞ்சவங்க எல்லாருமே இங்கதான் வருவாங்க.
அவங்க வந்து இங்க குடுக்கிற தண்டனையை பார்த்து பயப்படுறத விட எங்க யம தர்ம ராஜாவை பார்த்தது பயப்படுறதுதான் ரொம்ப அதிகம். இதோ எங்க யம தர்ம ராஜா வரார் வரார் வரார். யம தர்மனுக்கே இங்க இந்த பக்கம் வந்தா யமகண்டம் வருது. யமனை விட கொடியவன் இவன், இவனை உள்ளே விட்டவன் எவன். என்ன பிஎஸ் வீரபாவா ராஜா? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. புள்ளி ராஜாவா? யம தர்ம ராஜா. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நான் சாவடிக்கிறேன் நான் சாவடிக்கிறேன்னு. ஹெல்மெட் போடாம ஓட்டின்னு போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்தா யார் தப்பு? அவன் தப்பு. அவன் தவறு. இது பிரச்சனை இல்லை. எந்த சாவு வீட்டில் பார்த்தாலும் என்ன திட்டுறாங்க சார்? அதாவது ஒரு 80 வயசு கிழவனுக்கு செத்துட்டா போல, அதுக்கு ஒரு ஆயா சொல்லுது சின்ன வயசுலயே தூக்கிட்டேடா பாவின்னு என்ன திட்டுது. பட் இதுக்கெல்லாம் மசீரவன் நான் கிடையாது. சரி, நீங்கள் என்னைக்கு சாவீர்கள்? நான் எந்த கான்செப்ட் போட்டாலும் என் கூட அசிஸ்டண்டா ஒருத்தனை வச்சுப்பேன். இன்னும் அவனை காணோம், அவனுக்காகத்தான் நான் வெயிட்டிங். யமன் வந்த பிறகு லேட்டாக வருவது யார்? வந்தது லேட், இதுல முட்டி மூமெண்ட்லாம் போட்டுங்கற. அடா போப்பனா, நானே கோபத்துல வந்துக்கிறேன். டேய் என்னடா இன்ன ஏன் அவ்வளவு டென்ஷன்? பின்னனா மண்ணா, நேத்து ஒரு நாள் லேட்டா போயிட்டேன், எங்க அம்மா சாப்பாடே போடல. ஐயோ, அப்புறம் என்ன பண்ண? டிபன் பண்ணா சாப்பிட்டு தூங்கிட்டேன் நான். டேய் சித்ரா அண்ணா, யமனே உங்களால் குனிந்து நிமிந்து ஆட முடியாது என்பதை அவன் சுட்டி காட்டுகிறான். அவன் சுட்டி காட்டவில்லை, நீதான் அதை செய்கிறாய். எனக்கு ஒரு சந்தேகம் யம தர்மராஜா. என்ன? சித்ரகுப்தன் உங்கள் அசிஸ்டன்ட், இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆமா, ஆரம்பத்திலிருந்தே யமலோகத்தில் ஆய் போய் கொண்டிருக்கிறான். அவன் யார்? இது ஒரு நல்ல கேள்வி. யார்ரா அவன்? ஆபரேஷன் கக்கூசுல காசு குத்து போற மாதிரி உட்கார்ந்துக்கிறான். யாரா நீ? இவன் தெரியலையாமண்ணா. யாரு? காமெடி ஷோ பண்றவங்களாம் கமாண்ட்ல கலாய்க்கிறாமண்ணா. ஓ, நீங்க தான் கமாண்ட்ல கலாய்க்கிறவரோ? காமெடி கர்த்தாவே, எங்க நீங்க ஒரு காமெடி சொல்லுங்க. காமெடி தானே? ஒரு ஊர்ல மூணு யானை இருந்துதான். அந்த மூணு யானையும் மெரினா பீச்சுக்கு போச்சான். மெரினா பீச்சுக்கு போய் ஐஸ் சாப்பிடலான்னு போச்சான். ஏன் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நீ எங்க சேதிடம் நெருங்காதே. ஒரு நிமிஷம், அந்த சுகர் மாத்திரை எங்கப்பா? இதெல்லாம் ஒரு ஜோக்காடா? அவர் தான் ஆன்சர் தேடுறாரல்ல. டேய், அவன் தேடினே தான் இருப்பான். ஏன்டா அவன் ஜோக்குன்னு எதையோ சொல்லிக்கின்னு இருக்கா? நீ தேடின்னு இருக்க மண்ணா, இதான் ஒரு ஜோக்கா? நான் சொல்ற மாதிரி மாதிரி ஜோக்கே ஆத்தல்ல. ஒரு ராஜாக்கு 10 பசங்க தான். ஆஹா, சரியான ராஜா போலது. எப்படி 10 பசங்க? அதுன்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு 8 ஆப்பிள் வேணாதாராம். ஐயோ, எப்படி 8 ஆப்பிள்? அது எப்படி அந்த 10 பசங்க சரிசமமா பகிர்ந்து கொடுப்பாரு? என்னடா இது, சரியான கேள்வி. எங்க பதில் சொல்றா? அது எப்படி 8 ஆப்பிள 10 பேருக்கு இது பண்ண முடியும்? அது எப்படிடா 8 ஆப்பிள 10 பேருக்கு கரெக்டா பங்கு போட முடியும்? ஜூஸ் போட்டா எல்லாருக்கும் சரிசமமா குடுத்துட முடியும். அத்தியா, இதுதானா என் சித்ரகுப்தா? போற வெளிய, போற வெளிய மண்ணா. ஏய் மண்ணா, அவனே மனுஷ மஞ்சூரியன் ஆக்கு சொல்றா. நான் காமெடி மட்டும் பண்ண மாட்டேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. அது என்னது? நான் பல குரல்ல பேசுவேன். ஆஹா, மண்ணா திருக்குறள்ல பேசுவானா? கேளுங்க. ஏய், நீ உள்ள இருந்து கால் தான் அவங்க எல்லாம் பண்ணிக்கிறான். ஏய், எனக்கு அது கூட பெருசா தெரியலடா மண்ணா. ஆஹா, சித்ரகுப்தாக்கு மகுடம் சூட்டிய முத்ரகுப்தா. இந்த கப்பலை நீ என்ன ஐயா, உங்க லாலிபப் கீழே வந்துச்சுங்கயா. 6 வருடங்களுக்கு பிறகு ஒரே ஒரு நல்ல காமெடி. நீ தவறாக புரிந்து கொண்டாய். போன முறை நான் யமன் வேடம் போட்ட போது இதே ஜோக்கைத்தான் சொன்னான்.
வாத்தி வாத்தி இதேதானா? வருஷம் மாறும் காமெடியாதாங்கய்யா. டேய் மண்ணா, ஏண்டா மண்ணா, யார்ரா இவன் சீட்ல உட்கார்ந்துக்கறா? இதெல்லாம் சீஃப் கெஸ்டா இல்ல ரெக்கமெண்டேஷனா? மண்ணா, ஊர்ல பாதி பாவத்தியம் எல்லாரும் ஏமாத்துறோம், அவனா மண்ணா. டேய் அப்ப எதுக்குடா இவனை சீட்ல உட்கார வச்சுக்கிற? சீட்ல உட்காந்துருந்தா எல்லாமே தப்புலாம் பண்றானுங்க, அதான் சீட்ல உட்கார வச்சுக்கிறேன். பாலிடிக்ஸ். டேய் ஏந்துறா, ஏந்து உள்ள போ. அடுத்து நாங்க தான். என்ன நாங்க தான்? நாங்க தான் போ. நாங்க தான், அவர்தான் ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் பழைய ஜோக்குன்னு சொல்லி ஆளுங்களை சா வச்சு நம்மளுக்கு ஆள் அனுப்புறவரு. நம்மளோட ஏஜென்ட்ரா அவரு. என்னோட என்ன பண்ணலாம்? ஊருக்கு செல்வதற்கு முன் இந்த ரம்பை இடம் நான் சில கேள்விகள் கேட்க வேண்டி உள்ளது. ரம்பை? ஆஹா, என்ன அழகே. ரம்பை வந்து கனடால இருக்கறாங்க. சரி அண்ணா, இவங்க ஏதோ கனடால இருக்காங்களா? எங்க ஊர்ல கிணறு இல்லையா? கிணறு இல்லையா? கனடாலா? இங்க வா. உங்களுக்கு ஏதாவது நாட்டில் பிரச்சனை உள்ளதா என்னிடம் சொல், நான் கவனித்துக் கொள்கிறேன். ஏதோ வந்தாலும் சொல்லுங்க அப்பா, உங்ககிட்ட வந்தாதான் பிரச்சனை. இல்லா. சரி அண்ணா, உனக்கு என்ன பிரச்சனை சொல். ஒரே பிரச்சனை. சரி அண்ணா. உனக்கு பிரச்சனை வருது மேடம். சரி வாடா, எங்க பூலோகத்துக்கு செல்வோம். பூலோகமா? ஆமா. அண்ணா அண்ணா, ட்ரெயின் டிக்கெட் பிளைட் இல்லாத வடிக்கலையா? நம்ம தான்டா ராஜாவே, நம்ம நினைச்சா போயிடலாம். சூப்பர் மண்ணா. அண்ணா கிளம்பலாமா? போலாமா? ஓகே மண்ணா, ஏறி குதி. தீனி போட்டுவே இல்லையடா, கையில தீனி கூட்டா இல்ல. குப்பைய கொட்டி ஓசோன்ல ஓட்ட, அதையே கேட்டேன். அந்த நாடுடா இந்த நாடு. ஓ, கருத்து கருத்தா? நீ நிறுத்து, நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டோம். இதுதான் சென்னையா? ஆமா மாமா. டேய் மாமா வா. சென்னைக்குலாம் வந்தா கையில சாமா வாயில மாமா. ஆமாச்சா ஆமாச்சா. இப்ப பாரு, அதடி நம்ம லோக்கலா தான் பேசினுக்கிறோமே. ஆமாடா டேய். ஏப்பா
ஒரு பெரிய கேட்டா போட்டாதான் வேலைக்காகும் பீச்சுக்கு. கண்டவெல்லாம் வந்து களி ஜாக்கின்னு இருக்கேன்ட்ரா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கிங்க. அதுக்கு மேல பேரை மாத்திட்டாங்கடா இப்போ. இது பாக்கும் போது அப்படிதான் தெரிஞ்சதே. சரி எனக்கு அதெல்லாம் வேணா. நல்லா ஒரு ஜம்மையா இருக்கணும்டா. நாட்டுல எங்குமே பார்த்தா பிரச்சனையே இல்ல, எல்லாம் சந்தோஷமா வர மாதிரி இருந்தா. ஆமாமா, இந்த நாட்டுல எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை. என்ன அனுசரிச்சு போக வேண்டாமா? பண்ண துரோகம் என்னடா இது, பேச மாட்டானுங்க, மைக்க மட்டும் மாத்தி மாத்தி குத்துனுங்க. சண்டையா போட்டுங்களா? மைக்கு மட்டும் மாறுது, பேச்சு வர மாட்டேங்கிறாரு, அப்புறம் சண்டை போடுவாங்க. வேற மாத்திரா இது ஓகே பாருங்க. இது என்னது? அது எது? அது எதுரா? இது மண்ணா? எதுரா? அது அதுன்றா? இதுன்றா? எதுன்றா? எதுரா? அதான் போமண்ணா, அதான் இது. அது எனக்கு தெரியாது, நீ டிவி ஆப்பிள் எனக்கு பிடிக்கல. ஆமா, எனக்கு என்னமோ இந்த நரகம் நரகம்ன்றீங்களே, அது கிடையாது நரகம். இங்க வாழ்ந்து இருக்கத்தான் நரகம்னு நினைக்கிறேன். அப்படியா? மேல இருக்கிறவங்களே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, கீழே இருக்கிறவங்க தான் ஆயத்தெட்டு பிரச்சனை இருக்கிறாங்கடா. ஆமா அண்ணா, என்ன பண்ணலான்றா? என்ன பண்ணலாம்? இங்க இருந்து இங்க எதுக்கு நம்ம இருக்கணும்? நம்ம மேலேயே போயிடலாம்ன்றா. இங்கே நிம்மதியா இருக்கலாம்ல? ஆமா, போயிடலாமா? முத்து கூட்டு போயிடலாமா? முத்துவா? ஏஜென்சி? நம்ம ஏஜென்ட் அவர் கீழே வந்து ஸ்லீப்பர் செல் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. சரி அண்ணா, வா. அப்ப எங்க போலாம்? பூலோகம் அண்ணா. பிளைட்டுக்கு இது ஏறி நினைக்கிறேன்.
சூப்பரான ஒரு ஸ்கிட் பண்ண வராங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாமா மேட்ரிமணி. யாரும் தப்பா நினைக்க வேணாம், மாலை மற்றும் மேட்ரிமணி அதை தான் சேர்த்து சொன்னேன். என்ன எப்பவுமே எனக்கு சேர்த்து வச்சுதானே பழக்கம். அது மட்டும் இல்லை, லவ் பண்ணி ஓடி வந்த எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஆனா லவ்வே செட் ஆகும் இப்படி சிங்கிளா உட்காந்துட்டு இருக்காங்களே நம்ம பசங்க, அவங்களுக்குலாம் யார் இருக்கா? அதுக்காக தான் இந்த மேட்ரிமணி. இனிமே யாரும் ஓடி போய் கல்யாணம் பண்ண வேணாம், என்ன தேடி வந்து கல்யாணம் பண்ணலாம். எவ்வளவா பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? நானும் எவ்வளவோ பண்ணிட்டேன், இத பண்ண மாட்டேனா? போடுறா பாட்ட. தம்பி உங்க பேரு? என் பேரு அத நானே சொல்றேன். உங்க அப்பா பேரு? கங்கை குமரன். அவருக்கு அண்ணன் பையன் பேரு? அவன் சங்கர் ராஜா. அவரோட சித்தப்பா பையன் பேரு? ஐயோ தெரியலையே. அவரோட தம்பி பேரு? ஐயோ புரியலையே. அதுதான் உங்க பேரு. இப்படி எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க பேரோட வரலாறு? இப்ப என்னதான் என் பேரு? அத நீங்க தான் சொல்லுங்க. என் பேரு ஜி பிரேம். ஒரு சேஞ்சுக்கு நல்லா இருக்குமே இன்சியல தூக்கி பின்னாடி போட்டா அது பிரேம்ஜியா மாறிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி வந்ததுல இருந்து ஏன் பேருக்கிறீங்களே, உங்க பேர் என்ன? வேலை ரொம்ப முக்கியம். சார் என்ன வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. நான் சம்ம சேட்டையா காமெடி பண்ணுவேன். நீ சேட்டையிலே என்ன காமெடி பண்ணன்னு சந்தி பாக்குற எல்லாருக்கும் தெரியும். என்ன ஏமாத்தாத, கல்யாணம் பண்ணி கொடுத்தா வரதட்சணை கேப்பியா? பின்ன வர பொண்ணுகிட்ட வரதட்சணை கேட்காம இப்படி பண்ணி குருதட்சணை குடுமான கேட்க முடியும்? வரதட்சணை கேட்காம அந்த பொண்ணை மட்டும் கேட்டு கல்யாணம் பண்ணிப்பாரு, சொந்தக்காரெல்லாம் சல்யூட் அடிப்பான். நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு விஷயமே தெரியல. இப்பெல்லாம் சொந்த காரனே சொந்த காரந்தா மட்டும்தான் சொல்லிட்டு அடிப்பான். நல்லா பேசுறீங்க. தம்பிக்கு எந்த ஊரு? பொன்னபுரம். அதான் நல்லபடியா கல்யாணம் பண்ண போறமே, எந்த ஊர்னு சொல்லுப்பா. என் ஊரு தான் பொன்னபுரம். நமக்கு சுப்பிரமணியபுரம். என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். எனக்கு ஏத்த மாதிரி என் அழகுக்கு, என் அறிவுக்கு, என் திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு. அப்போ உன் ஜாதகத்தை கூட. இந்தாங்க என் ஜாதகம். என்னடா ஜாதகத்துல குரு பார்வை ரொம்ப கம்மியா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா 40 வயசுல என் கண் பார்வை தான் கம்மியா இருக்கு. நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். சரி உனக்கு ஏதாவது தோஷம் இருக்கா? ஆமாண்ணே எனக்கு செவ்வாயில தோஷம் இருக்கு. நல்லா பாருங்க, இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு சொல்றேன், இவன் வாயில தான் இவனுக்கு தோஷம். இவன் பேசாம இருந்தானாலே கல்யாணம் நடந்துரும். நான் யாரும் தெரியுமா? வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், என்ன கலாய்க்கிற? தப்பாரு, நான் தலை கூடிய மங்காத்தான். தலைவர் கூட பேட்டியோ தலைவா தெரியாம பேசிட்ட, மன்னிச்சுக்கோங்க. ஒரு பொண்ண லவ் பண்ணிருப்பாங்கள, அப்படி லவ் பண்ணிருந்தா நம்ம பாலிசி படி இங்கே கட் பண்ணி விட்டுரும். என்ன சொல்றீங்க? ஆமா ஏண்டா பிரேம சொல்லு மாமே. இதுக்கு முன்னாடி பொண்ணு ஏதோ லவ் பண்ணிருக்கியா? ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்னை 28ல சரோஜான்னு ஒரு ஃபிகரு பிரியாணி வித்துட்டு இருந்தா, அவளை கூப்பிட்டு மாசா லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் கோவாக்கு போலான்னு ஒரு பிளான் போட்டு அங்க ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணேன். அங்க ஃபுல்லா நான் சரக்கச்சி மட்டையானதும் அந்த ஃபிகரு ஒரு ஃபாரினரோட பறந்து போயிட்டா. சொன்ன பொட்டச்சி சோகாசம் வேணா வேணான்னு
கேட்க மாட்டேன்டியடா. உனக்கு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது போ. என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றீங்கடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்ட, உனக்கு என்னால எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? முடியாது. ஏற்கனவே லவ் பண்ண ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா? இந்த ஊர்ல இல்ல இந்த உலகத்துல யாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஏண்டா முடியாது? ஏன் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. ஏதாவது ஒரு பொண்ணு நம்மள பாத்துறாதான்ற ஏக்கத்துல, எந்த பொண்ணு நம்மள கண்டுக்க மாட்டேங்குதுன்ற கோபத்துல, என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் கல்யாணம் நடந்த நம்பிக்கையில, நம்ம அப்பா அம்மாவது பார்த்து பண்ணி வச்சிட மாட்டாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்புல, இப்படி ஏதோ ஒரு விதத்துல அரேஞ்ச் மேரேஜ் நடந்துடும், சிங்கிளாவே உட்காந்துட்டு இருக்காங்களே நம்ம பசங்க. அவங்களுக்காக தாண்டா இந்த மேட்ரிமோனி. யோ, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, என்ன அந்த கடவுளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. முருகா, எனக்கு ஒண்ணு இல்ல, உன்ன மாதிரி ரெண்டு பொண்ணா காட்டு, அப்படுமா? போடா போடா. நான் சொன்ன மாதிரி அப்பா வேணா சிங்கிள்ஸ் இருக்க வரைக்கும் நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். சூப்பர் சூப்பர் கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் நினைக்கிறேன். சோ கேட்டுருவோம் மீனா மேம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா ரொம்ப புதுசா இருந்தது. எப்பவுமே பாக்குற கேரக்டர்ஸா இல்லாம சசிகுமார் அண்ட் பிரேம்ஜி அவங்க ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி பாக்குற கேரக்டர்ஸ் கிடையாது. சோ அது வந்து ஆன் ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப புதுமையா இருந்தது. அண்ட் பிரேம்ஜி உங்களோட என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், வெரி கியூட், வெரி வெரி நைஸ், குட், சூப்பர். எங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. இப்போ பிரேம்ஜி அவருடைய ஒரு பாப்புலர் டைலாக் இருக்கு, எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா, அது பிரேம்ஜி ஸ்டைல நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா. இதுவரைக்கும் வந்து லுள்ளுபால வந்து நிறைய பேர் மிமிகிரி பண்ணிருக்காங்க, ஒரு வாய்ஸ் இவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணி நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆதம் கூட அப்படி பண்ணது இல்ல. அதான் இப்ப அதே சமயத்துல முத்து வந்து பேசிட்டு இருக்கும் போது அவருக்குள்ள ஒரு மிமிகிரி ஆர்டிஸ்டுக்காக உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, ஐயோ, அது அவரு வந்து சசிகுமார் வாய்ஸ் வந்து பக்காவா பேசுவாப்ல. இப்ப கஞ்சா கருப்பும் சசிகுமார் சாரும் பேசிக்கிற மாதிரி. கஞ்சா கருப்பு சசிகுமார், சசிகுமார் நீ நேச்சுரலா பேசி ஒரு கஞ்சா கருப்பு. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தீனு கேட்டா எப்படின்னு புத்தன நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. செத்தா எப்படின்னே சொல்ல முடியும். எனக்கு என்னமோ சோலோவா கில்லி மாதிரி கலக்கிறதுக்காக ஒரு பெண்மணி ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு மட்டும் நியூஸ் வந்துச்சு. யாரவங்க யாரவங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. தட் இஸ் நான் அதர் தென் நம்மளோட சந்தியா தான் வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் சந்தியா ஆன் தி ஸ்டேஜ். எங்க தெருவுல ஒரு பக்கத்து வீட்டு பையன் எல்கேஜி தான் படிக்கிறான், எல்கேஜி படிக்கிறான், பயங்கர வாழனா வாழ, அப்படி ஒரு நாள் நான் உங்களை மாதிரியே இருப்பானா அந்த பையன்? வேற மாதிரி ஒரு பையன் அவங்க வீட்டு எதிர வீட்டுல எல்கேஜி படிக்கிற பையன். அதை பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல, விசாரித்து தீர்க்க வேண்டும். ரொம்ப வில்லங்கமான ஒரு பையன். வில்லங்கமானது பையன் அல்ல, இவன் தான். அங்க ஒரு பையன் பூனை என்னச்சுன்னா தண்ணிக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தான். அவர் சொன்னார், இப்படி நினைக்கா தம்பி, அது செத்து போயிடும், போங்க சார் எங்களுக்கு தெரியும். போயிட்டு அரை மணி கழிச்சு வர்றாரு, செத்து சுருண்டு கிடந்துச்சு. சொன்னேன்லப்பா, பூனையை நினைக்காத செத்து போயிரும் சொன்னேன். நினைச்சனால ஒன்றும் சாகலை, நனைஞ்சிருச்சுன்னு இறுக்கி புளிஞ்சேன். இதை நான் எப்படி சொல்ல, எப்படி வேணாலும் சொல்ல, நானே ராஜா நானே மந்திரிங்கிற படத்துல நம்பியாரும் விஜயகாந்தும் பண்ண சீனை திருப்பி நீ ஜோக்கா சொல்றன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்க. ஐயா, ஜோக்குன்னு சொல்ல சொல்றீங்க, சொன்னாலும் பாடா படுத்துறீங்க, நான் என்னதையா செய்ய? காதலை பத்தி ஒரு அலசி ஆராயலான் இருக்கிறேன். சரி, சொட்டு நிலம் சோப்பு எல்லாம் கொண்டு வந்தாச்சுல. அலசி லவ் பத்தி பேசணும்னா ஒரு பவர் வேணும்ல. அப்படியே அந்த பவர்ல இந்த செல்போன் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேசு. இல்ல, காதலை பத்தி அலசி ஆராயலான் இருக்கிறேன். சோ எங்களோட போட்டி போட்ட நீங்க தயாரா சார்?
தொட்ட வார்த்தை தொட்ட வார்த்தை, அது போலீஸ் செல்லவே ரெண்டு விட்ட வார்த்தை. உதாரணம் சொல்லட்டுமா? காதல் பண்ணா அது எப்படி பண்ணும் தெரியுமா? எப்படி காதல் பண்ண பேப்பர் எடுத்துக்கப்பா, இங்க பாருங்க. அப்படியே அடி வயித்துல இருந்து ரொமான்ஸ் பண்ணி, அடி வயித்துல வந்தா வாமிட், லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. காதல் இப்படி அங்க அடி வயித்துல அப்படிலாம் இல்ல, புரியவே மாட்டாங்க. ரொமான்ஸ் பண்ணி, ஃபீல் பண்ணி, லவ் பண்ணி, காதல் பண்ணி. நான் கருப்பு பண்ணி வெள்ளை பண்ணி பாத்திருக்கேன், அதெல்லாம் காதல் பண்ணி அது எப்படி இருக்கும்? இங்க அப்படி இல்லங்க, லவ் பண்ணா நீங்களே அழகாயிருவீங்க. நான் அழகாயிருவேன்? நீங்க அழகாகிறது உங்களுக்கே தெரியும், அசிங்கப்படுற ஊருக்கே தெரியுமே. ஒருத்த கவிதை எழுதுனா, முன்னாள் காதலியே, உன் குழந்தைக்கு என் பெயரை வைக்க பிரியப்படாதே, கணவனும் காத்திருப்பான் இன்னொருத்தியின் பெயரோடு. காதல் இல்லாத இடமே கிடையாதுங்க. அவர் கொஞ்சம் கோபக்காரர்ல டப்புனு அடிச்சிருவீங்க. என்ன ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, எந்த ஆண்களாவது ஹெல்மெட் போட்டு போறீங்களா? ஒழுங்கா உங்களால ஆக்சிடென்ட் ஆகுது. நான் திருப்பி கேக்குறேன், டூல போகும் எந்த பொம்பளையாவது துப்பட்டா போட்டு போறீங்களா? தெரியுமா? திங்கக்கிழமை கௌமாரி அம்மனுக்கு விரதம், செவ்வாய்க்கிழமை பேச்சி அம்மனுக்கு விரதம், வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம், இப்படி எல்லா விரதமும் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டிதானா பெண்கள் நாங்க விரதமே இருக்கோம். இத்தனை விரதம் இருக்க வேணாமா? ஆம்பளை சந்தோஷமா இருக்கு, ஒரு நாள் மௌன விரதம் இருக்குமா? போதுமா. உலகத்தில் பெரிய ஜோக் என்ன தெரியுமா? என்ன ஜோக்கு? அருகே அருகே இரண்டு பெண்கள் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள். நீங்க பேசுற பேச்சலாம் எப்படி இருக்கு தெரியுமா? பாத்து பாத்து சுட்டாலாம் பருப்பு விட்ட பணியாரம், அத படுத்துக்கிட்டே தின்னானா பழனி மலை பண்டாரம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. குரம்பேட்டை பக்கத்துல பல்லாவரம், இதுக்கு மேல பேசினா கல்லாவரம் பாத்துக்க. ஹலோ, திண்டிவனம் பக்கத்துல விழுப்புரம், எப்படினா இருந்தால் நாங்க தானே உங்களை எழுப்புறோம். ஒரே சுருக்கமா சொல்லிறேன், லெமனை புளிஞ்சவன் ஜூஸோட போவேன், சரி, உமனை புடிச்சவன் லூசாயே போவேன். நீங்க இது நீங்க அரசியல் மேடை நினைச்சீங்க. ஆதாரே வேண்டாங்கிறேன். 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய பெத்து கொடுப்பது ஆனா பெண்ணா? பிள்ளையை காப்பது என் பெண் குல தங்கங்கள்ங்க. பிள்ளையை காக்க பெண்கள், ஆமா, ஆனா அந்த எல்லையை காக்க எங்க ஆண்கள்?
அதெல்லாம்